अरे यार क्या खबर है मूवन अन्ने की मर कड़े और मल मल कारण वाले எங்களுக்கு மருந்து இல்லாத காரணத்தினால எங்களுக்கு வேலை கிடைக்காது. ஒரு நாளைக்கு நாங்கள் வேலை செஞ்சோம்னா 1000 ரூபா சம்பளம். அதில் ஒரு கிலோ அரிசி வந்து 150 ரூபா, தேங்காய் காபத்தை 150 ரூபா, ரெண்டு மூணு சாமான் வாங்கலாம் எங்களுக்கு சல்லி முடிஞ்சிருது. எங்களுக்கு திரும்ப இந்த மொத்த அவசிய பொருள் வாங்குறதுக்கு எங்களுக்கு சல்லி இல்லை. இந்த அரசாங்கத்தில் வந்து அத்தியாவசிய பொருளெல்லாம் குறைச்சி தரேன், உங்களுக்கு எல்லா சலுகையும் செய்கிறேன்னு சொல்லி ஓட்டை வாங்கிக்கிட்டு எங்களை திரும்பி கூட பார்க்க மாட்டுறாங்க. என்ன காரணம்னு கேட்டால் எங்களுக்கு அண்ணனுக்கு போய் வேலை செஞ்சு சாப்பிட்றதுக்குடிய ஒரு தொழில் வாய்ப்பு இருந்துச்சு. உறவு மறந்து இருந்ததுனால இந்த தொழில் வாய்ப்பு எங்களுக்கு இல்லை. இதனால் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் 5 பேர் இருக்கோம். எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு சாமான் வாங்குறதுக்குடிய காசு இல்லை. 3 நேரம் சாப்பிட்டோம், இப்போ 1 நேரம் சாப்பிட்றதுக்குடிய எங்களுக்கு சாப்பாடே கிடையாது. நாங்கள் தண்ணியை குடிச்சிட்டோம், சுடுதண்ணியை குடிச்சிட்டோ தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த அரசாங்கம் வந்த காரணத்தினால நாங்கள் நஞ்சு வாங்கி குடிக்க கூட எங்களுக்கு ஒரு நிலம் இல்லாமல் இருக்குது, காசு இல்லை எங்கள் கையில். அதனால் எங்களுக்கு தயவு செய்து இந்த அரசாங்கம் உரம் மருந்தை கொடுத்து எங்களுக்கு வேலை வாய்ப்பு ஒன்று ஏதாவது எங்களுக்கு வேலை தொழில் ஏதாவது எங்களுக்கு எஸ்டேட் மக்களுக்கு தொழில் ஏதாவது எங்களுக்கு தேடி கொடுத்தா நாங்கள் அதை வச்சு சரி பொழைச்சி அன்னன்னைக்கு வயிற்றுக்கு சரி கஞ்சை குடிக்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுமாறு இந்த கோட்டா ராஜபக்சையை நாங்கள் கேட்குறோம். நீ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீக்ஸ் எல்லாம் வந்து 240 ரூபா மாதிரி விற்கிது. மலையகத்தில் நம்ம பார்க்க போனோம்னா நாங்களாம் 1500 ரூபாய்க்கு தான் வேலை செஞ்சுட்டு வரோம். அதை கொண்டு வந்து நாங்கள் சேமிப்பு பண்ணி நாங்கள் உரம் மருந்து வாங்க போனால் ஒரு மூடை சொல்கிறாங்க, 7000 ரூபா 8000 ரூபான்னு சொல்கிறாங்க. அதையும் வாங்கி நாங்கள் மண்ணுக்கு போட்டோம். போட்டு நாங்கள் விவசாயத்தை நாங்கள் மின்னோக்கி போய்கிட்டு இருக்கும்போது எங்களுக்கு இப்போதைக்கு கிழங்கெல்லாம் நாங்கள் போட்டிருக்கோம், ஒரு 4 அந்தர் 5 அந்தர் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கோம். அதை போட்டும் நாங்கள் எல்லா சல்லியும் நாங்கள் ஒன்றும் சாப்பிடாம குடும்பத்தை பார்க்காம தோட்டத்துக்கு விளைச்சபடி அதுலேயும் எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் காண முடியாமல் இருக்குது. இப்போ
ஏனா சூழ்நிலை வந்து இப்ப பாத்தீங்கன்னா எங்க வீட்லயும் பிரச்சனையா இருக்குது கடன்கள இருந்த நகைகளை வச்சு தான் நாங்க இந்த மாதிரி தோட்டத்துக்கு விளைச்சோம் எந்த ஒரு அபிப்ராயமும் இப்ப எங்களால காண முடியாது என்னன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற விலைவாசி போதே ஒளிஞ்சு அவங்களுக்காக ஒரு மூட்டை ஒரு மூட்டை வந்து 8000 9000 சொல்லி நாங்க வாங்கி போட்டோம் தானே ஆனா இன்னும் பலனை காங்கல அது 200 வித்தாலும் சரி 500 வித்தாலும் சரி ஏனா பலனை காங்கல ஈல்டு இருக்காது விளைச்சலும் பெருசா எங்களால காண முடியாது அதனால நாங்க இந்த பயணத்திலிருந்து நாங்க ஒரு மாற்றத்தை தெரிவிக்கிறதா நாங்க நினைச்சிருக்கோம் ஒரு நேரம் கடையில இருந்து சும்மாவே போயிடுவோம் ஒரு நேரம் அப்படி பார்த்து பார்த்து சாமான் சரியில்லை சாமான் சரியில்லைன்ட்டு தான் போகிறாங்க நாங்களும் அள்ளி காட்டில் கொட்டுறதும் அது இதுதான் இந்த சின்ன கேட்டங்களை வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இது வியாபாரம் இருந்தால் இப்போ ஒரு 50-100 ரூபா கிடைக்கிறது தான் ஒரு நாளைக்கு வியாபாரம் எந்த விதமான ஒரு உரல்லாதனால இந்த மாதிரி சின்னமாக இருக்குது கோவும் உரல்லாதனால எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது இந்த அரசாங்கம் வந்ததுலேருந்து நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் அண்ணனுக்கு வியாபாரம் கூட இல்லாமல் ஒரு நேரம் அப்படி மூடிட்டு கடையை மூடிட்டு போயிடுறோம் எந்த விதமான ஒரு இது இல்லை கிழங்கு பார்த்தா எல்லாம் சின்ன தான் எல்லாம் சின்ன கிழங்கு தான் எல்லாம் சின்ன சின்னமாக உரல்லாதனால பெருக்கிழங்கு லீக்ஸும் லீக்ஸும் எல்லாம் மஞ்சடிச்சு எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த கோவா இருக்கிறது கோவாலாம் எல்லாத்தான் இருக்குது இந்த கேரட்டும் அது வந்து இது உரம் பெருக்கும் அந்த உரம் இருந்தால் தான் அது பெருக்கும்